रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यपूर्णं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुन मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि त्रिनायभेदे अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैहिकं सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापितायवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलवते नृपलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीकुलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयभट्टनाथशी भक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरण् परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदंसी षटकोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழிதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவிணிய வன்பொருடலென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தொழிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் வேணும் இடத்தாறு எல்லா திரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சரகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏய்ந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வான் திகழம் சோலை முதலரங்கர் வன்புகழ் மேல் ஆண்ட தமிழ் மறைகளாயிரமும் இன்று முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகேர்கோன் யாழினிசை வேதத்தியல் ಶ್ರೀಮನ್ನಾಥ ಮುನೀಂದ್ರ ವಂಶೇತಿರಾಡಬ್ಧೀಂದು ತತ್ಪೇರಿತ ಶ್ರೀಮತ್ ಶ್ರೀ ಕುರುಕೇಶಕೃತ್ವ ಷಟಜಿದ್ ವೇದಾಂತ ಭಾಷ್ಯಂ ಶುಭಂ ಶ್ರೀರಂಗೇಶ ಕೃತಾಜ್ಞಯಾ ಶ್ರುತಿಶಿರಸೂರ್ಯಕ್ತ ಸಾರಕ್ರಮಾತ್ ವ್ಯಾಕುರ್ವನ್ ನಿಗಮಾಂತಲಕ್ಷ್ಮಣಮುನಿರ್ದತ್ತಾಮತಿಂ ನಿರ್ಮಲಾಂ ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ पितामहस्यापि पितामहस्य सुतं वरेण्यं षटगोपसूक्तेः सहस्रषट्सङ्ख्यकभाष्यकारं षठारिनामानमहं प्रपद्ये कन्नन् कळलिनै नन्नुं मणमुडयीर् एन्नुं तिरुनामं तिन्नं नारणमे எம்பெருமானிடம் நாம் செய்யும் பக்திக்கு பலவிதமான பிரகாரங்கள் உள்ளதாம். பலவிதமாக பெருமாளை சேவித்தல், பிரதட்சணம் செய்தல், ஸ்தோத்திரம் சொல்லுதல், புஷ்பங்கள் சமர்ப்பித்தல், தியானம் செய்தல், இந்த மாதிரி எத்தனையோ இருக்கு. அநேக பிரகாரத்தை பகவான் தானே கற்பிச்சு வச்சிருந்தான். ஏன்னா ஏதாவது ஒன்று பண்ணாலும் அவர்களை, அதாவது பக்தர்களை எம்பெருமான் அனுகிரகிக்க வேணும் அப்படிங்கிறபடினால இப்படிதான் அப்படின்னு இல்லாமல் ஒரு அஞ்சலியை பண்ணினாலோ கூட அவர்களை அனுகிரகிக்க வேணும் அப்படின்னு வச்சிருக்கான். இது பகவானுடைய உத்தமமான குணத்திலே இது ஒண்ணு முக்கியமான ஒரு குணமாக இதை நாம் நினைக்க வேணும். அதான் ஆழ்வார் இங்க சாதிக்கிறார். இந்த கண்ணன் கழலினை அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு கேட்டானா, பகுவித பஜன பிரக்ரியா, பல விதமாக பக்தியோக பிரக்கிரியை உடையவன் என்பதாக. இது சாஸ்திரங்களிலே பல விதமாக சொல்லியிருக்கு. இது எல்லாமே எம்பெருமாளுக்கு பிரீத்தியை கொடுப்பது அப்படின்னு அர்த்தம். அதனாலே அவனுடைய திருநாமத்தை சொல்லுதல் ஆரம்பிக்கிறார் இங்க. என்னும் திருநாமம் என்னும் நாரணமே, திருநாமம் சொல்லுதல் அப்படின் போது மந்திர ஜபம் செய்தல் அப்படின்னு இருக்கு. அப்ப திருநாமம் சொல்லுதல், மந்திர ஜபம் செய்தல், புஷ்பம் சமர்ப்பித்தல், இந்த மூணையும் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் சிலது வரணும். இந்த பாசுரங்கள்ல ஆழ்வார் சொல்லாது இல்லாமல் நிறைய இருக்கு. அதெல்லாம் உபலக்ஷணம் சொல்லுவார்கள். உபலக்ஷணம்னா இதுல சொன்னது ஒரு குறிப்பு தான். இதை வச்சு இன்னும் நிறைய சாஸ்திரங்கள்ல என்னென்ன சொல்லியிருக்காங்களோ எல்லாத்தையும் நாம செய்யலாம். அதனால நாடீர் நாடோறும் வாடாமல் அருக்கொண்டு வாடீர் அவன் நாமம் வீடே பெறலாமே. அழகா சொல்ற, வாடாத மலர்களை கொண்டு அவன் நாமத்தை பாடிக்கொண்டு அவனை ஆசிரியக்கலாம். ஆசிரியத்தால் வீடே பெறலாம், மோட்சமே கிடைக்கும். இதையெல்லாம் சொல்லும்போது ஆழ்வார் பக்தி யோகம் என்பதாக அர்த்தத்திலே சொல்றார். ஏன்னா நேற்றைய சொன்னேன், பக்தி யோகத்தினுடைய ஒரு பிரகாரமாக இதெல்லாம் இருக்கு. பக்தி யோகங்கிறது உட்காந்து தியானம் பண்ணுதல் மட்டுமல்ல, தியானம் பண்ணாத சமயத்திலையும் பகவானிடம் பக்தி இருக்கணும். அதற்கான பிரகாரங்கள் இதெல்லாம். தியானத்தை விட்டு எழுந்தானால் இவன் நித்தியகர்மா அனுஷ்டானங்கள் பண்ணணும். அதுவே ஒரு பக்தி யோகம் தான். அதுவும் வரப்போறது இதுல. அப்புறம் கோயிலுக்கு போய் செய்யற கைங்கரியம்,
ஆத்திரை செய்கிற திருவாராதனம் இது எல்லாமே பக்தி யோகம் தான் அப்படின்னு. இப்ப இதுவரை நாம இதுல அஞ்சு பாசுரம் பார்த்தோம். பாடி ரவன் நாமம் வீடே பெறலாமே அப்படின்ற வரைக்கும் அழகாக பார்த்தோம். இப்ப ஆறாவது பாசுரம், மேயான் வேங்கடம் காயாமலர் வண்ணன் பேயார் முளையுண்ட வாயான் மாதவனே. இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் எல்லாம் ரொம்ப சுலபமா இருக்கு, ஏன்னா ரொம்ப சிம்பிளாக சாதிச்சிருக்க. மேயான் வேங்கடம், அதாவது வேங்கட மலையிலே மேவி மேயான் தான் அதை ஆதரித்து இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். எம்பெருமான் திருவேங்கட மலையிலே அதை ஆதரித்து திருவேங்கட மலையோடு சேர்ந்து இருக்கக்கூடியவன் என்பதாக அர்த்தம். எல்லாரும் தன் திருவடிகளை ஆசிரியக்க வேண்டும் என்பதற்காக திருவேங்கட மலையிலே இருப்பவன். காயாமலர் வண்ணன், காயாம்பூ போன்ற வண்ணத்தை உடையவன். எம்பெருமானுடைய திருமேனிக்கு காயாம்பூ அதை உதாரணமாக சொல்வது வழக்கம். கருப்பாக இருக்கும், ஆனா வெளுப்பாக இருக்கும், அதான் காயாம்பூனுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. வெளுப்புனா ஒரு பிரகாசம் இருக்கும், அதே சமயம் கருப்பாக இருக்கும். பேயார் முளையுண்ட வாயான் அப்படின்னா பூத்தனையினுடைய பாலை குடித்தவன், பாலோ விஷமோ எல்லாத்தையும் சேர்த்து ஆர் அப்படின்னா பூர்ணமான அர்த்தம். பேய் ஒரு பேயினுடைய ஆர் பூர்ணமான முளையுண்ட பாலு விஷம் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வந்திருக்கா, மொத்தமாக உறிஞ்சிட்டான் பிராணன் வரைக்கும். அப்படி முளையுண்ட வாயான் மாதவனே, லட்சுமிபதியான எம்பெருமான் அவன் அப்படின்னு. ஆனா இந்த பாட்டுல என்ன சொல்ல வர, இங்க பார்த்தா பக்தி பிரக்கிரியே ஒண்ணுமே இல்லையே. புஷ்பம் சமர்ப்பிக்கணுமா, போன பாட்டுல சொன்னார் இல்லையா வாடாமலர் கொண்டு அப்படின்னு, முதல் பாட்டுல சொன்னார் இல்லையா என்னும் திருநாமம் அப்படின்னு. இந்த பாட்டுல ஒண்ணு சொல்ல காணுமே அப்படின்னு கேட்டா, இந்த பாட்டுல சொன்ன விஷயம் மேயான் வேங்கடம் அப்படிங்கறத முக்கியமான விஷயம், திருவேங்கட மலையில இருப்பவன். அதை ஏன் சொல்றேன்னா, நீங்க இந்த மாதிரி புஷ்பத்தை சமர்ப்பியுங்கள் அப்படின்லாம் சொல்றீங்களே, யாருக்கு புஷ்பத்தை சமர்ப்பிக்கலாம் அப்படின்னா கண்ணனுக்கு. கண்ணன் இப்ப இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி வருது. எம்பெருமான் கண்ணன் காயாமலர் வண்ணன் பேயார் முளையுண்ட வாயான் மாதவன் அதெல்லாம் சொல்றேங்க. ஆனா அந்த எம்பெருமான் இப்ப இல்லையே, நான் எப்படி புஷ்பத்தை சமர்ப்பிப்பேன் அப்படின்னா, அவன்தான் நமக்காக நாம் சமர்ப்பிக்கும் புஷ்பத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேங்கடம் மேயான் திருவேங்கடமலையிலே வந்திருக்கிறான். ஒரு உதாரணம், எல்லா கோயில்களிலுமே வந்திருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அதனாலே புஷ்பத்தை நாம் சமர்ப்பித்தால் ஏற்றுக்கொள்ளும்படியாக அவன் அர்ச்சாவதாரத்திலே அங்கங்கே எழுந்துள்ளிருக்கிறான். அர்ச்சாவதாரம்னாலே அதுதான் அர்த்தம், நம்மளுடைய அர்ச்சனையை ஏற்றுக்கொள்ளும் அவதாரம் தான் அர்ச்சாவதாரம். அர்ச்சனை நாம் பண்ணும்படியாக எம்பெருமான் இருக்கான் அப்படிங்கிற அவதாரம் தான் அர்ச்சாவதாரம் அப்படின்னு இந்த விஷயத்தை சொல்றார். எம்பெருமானுடைய சௌலபியத்தை சொல்லி அப்படிப்பட்ட எம்பெருமானை திருநாமம் சொல்லி புஷ்பத்தாலே நாம் அர்ச்சனை செய்யலாம் அப்படிங்கிறது. அதனால பிள்ளான் என்ன பண்றார், இந்த மேயான் வேங்கடம் அப்படின்னு முதல் வரி கொள்ளியோ அதுதான் இந்த பாட்டில் முக்கியமானது, அதுதான் ஆன்சர், ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர். எம்பெருமானுக்கு நாங்கள் புஷ்பம் சமர்ப்பித்தால் எப்படி சமர்ப்பிக்க முடியும் அந்த கேள்வியை சொல்றார். அதசி சூன சம அமலச்சவியாய் ஸ்ரீயப்பதியாயிருந்த பேயார் முளையுண்டவாயான் நம்முட சக்ருராதி கரணங்களுக்கு விஷயம் ஆயிலிருக்கிலே அவன் திருவடிகளிலே அடிமை செய்வதாவது என்னில். இது வரைக்கும் கேள்வி. எம்பெருமானை பத்தி நிறைய சொல்றோங்கோ. அதசி சூன சம அமலச்சவியாய், அதசி சூனா காயாம்பு, காயாம்புக்கு சமமாக அமலமான தோஷம் இல்லாத காயாம்பு, எப்படி மிருதுவோ அப்படி மிருதுவான திருமேனி, காயாம்பூது எப்படி அழகோ அப்படி அழகான திருமேனி, காயாம்பூல எப்படி தோஷம் எதுவுமே சொல்ல முடியாது, அழகான புஷ்பத்துல என்ன தோஷம் சொல்ல முடியும் நாம, அந்த மாதிரி தோஷம் சொல்ல முடியாத ஒரு திருமேனி அப்படின்லாம் இருக்கே. சியப்பதியாய் மாதவனா இருக்கான், பேயார் முளையுண்டவாயான் கண்ணன் நம்முடைய சக்ஷுராதி கரணங்களுக்கு, நம்ம கண்ணால பார்த்து கையால அர்ச்சனை பண்ணணும்னா கண்ணால பார்க்க முடியலையே அவனை, கிருஷ்ணாவதாரமே இப்ப இல்லையே. கிருஷ்ணாவதாரமும் கூட அர்ச்சாவதாரம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாருடைய அர்ச்சனையும் ஏத்துக்கிறதுக்கு அப்படியே உட்காந்துருக்கானா அந்த கிருஷ்ணன், அங்கங்க போயிட்டே இருப்பார். அர்ச்சாவதாரம் தான் அப்படியே உட்காண்டே இருப்பார், அப்படியே இருப்பார். நம்முடைய ஆராதனத்தை நம்முடைய புஷ்பத்தை எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வதற்காக. அப்ப அவன் கண்ணால பார்க்க முடியலையே, பார்த்தாதானே அவனை அடிமை செய்யலாவது, அவன் திருவடிகளிலே சேஷவிருத்தி செய்வது இப்படின்னு கேட்டானா, அவனன்றோ சகல மனுஜனையன விஷயத்தாமுகதனாய் சர்வ சுலபனாய்கொண்டு திருமலையிலே புகுந்து நின்றருளுகிறான் என்கிறார். அவன் தானே திருமலையிலே இருக்கிறான்,
எல்லாரும் பார்க்கும்படி வந்திருக்கிறானே, எல்லாருக்கும் சொல்வனாக அர்ச்சிக்கும்படி வந்திருக்கிறான். சகல மனுஜனயன விஷயதாம்கதனாய் எல்லா மனுஷர்களுக்கும் கண்ணுக்கு தெரியும்படி திருமலையிலே வந்திருக்கிறான். அர்த்தம் ஜனயன விஷயதாம்கதா கீதா பாஷ்யத்திலே ஸ்ரீ பாஷ்யகாரர் அருளி செய்கிற வாக்கியம் கிருஷ்ணாவதாரத்தை சொல்லச்ச, எல்லாருக்கும் நேர சேவை சாதிக்கிறான். ஆழ்வார் தான் தோன்றி கண்காண வந்து அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். அதைத்தான் பாஷ்ய பாஷ்யகார் அப்படி சாதிச்சார். அதை இங்க அப்படியே பிள்ளார் சாதிக்கிறார். நம்மளுடைய கண்ணுக்கு நேரம் பார்க்கலாம்படி ஒரு திருமேனியை எடுத்து வந்திருக்காங்க. ஒண்ணு சர்வ சுலபான் ஆய்கொண்டு எல்லாரும் சமர்ப்பிக்கலாம், எல்லாரும் அஞ்சலி சமர்ப்பிக்கலாம், எல்லாரும் பிரதட்சணம் பண்ணலாம், எல்லாரும் பிரணாமம் பண்ணலாம், எல்லாரும் கண்ணாலே தரிசிக்கலாம். எத்தனை இருக்கு? அவன்தானே திருமலையிலே புகுந்து நின்று அருளுகிறான். எத்தனை போராடுவாங்க? திருமலையிலே புகுந்து நின்று அருளுகிறான். ஏன்னு கேட்டான்னா, மேயான் வேங்கடம், வேங்கடத்துல இருக்கான்ல, வேங்கடத்தை மேவி இருக்கிறான், ஆதரவோடு இருக்கான். இருக்கிற எல்லா இடத்தையும் விட்டு திருமலையிலே வந்து புகுந்து எம்பெருமான் அங்க வராக பெருமாள்கிட்ட இடம் கேட்டிருந்து திருமலையிலே வந்து நின்று அப்படியே நின்று இருக்கான். இனி வரைக்கும் நமக்கு அருள் செய்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறபடினாலே நமக்கு அந்த குறை கிடையாது. மேயான் வேங்கடம் காயாமலர் வண்ணன் பேயார் முலையுண்ட பாயார் மாதவனே அப்படின்னு. இப்போ இங்க காயாமலர் வண்ணன் அப்படின்னு சொன்னாலும் அது எம்பெருமானுடைய திருமேனி. அந்த திருமேனியை பத்தி சொல்லச்ச கடைசியில மாதவன் வந்திருக்கு, சிவபதி. அதான் எம்பெருமானுடைய திருமேனியில அழகு சேர்க்கும்படி பிராட்டியார் திருமார்பிலே இருக்கார் இல்லையா, காயாம்பூபுல திருமேனி. அதுல பிராட்டியார் வந்து பல பலபலன் பிரகாசிக்கக்கூடிய சுரணம் மாதிரி இருக்கார். அப்ப இது ரெண்டும் சேர்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டானா, நீல மேக நிபமான திருமேனிக்கு பரபாகம் உண்டாம்படி வித்யுல் லேகேவ பாஸ்வரையான லக்ஷ்மியோட நித்திய சம்சிஷ்டதையா தரிசனீய தமனான என்றபடி அப்படின்னு. ஏற்கனவே அழகு, அதுக்கு மேல பிராட்டியினுடைய சன்னிதானத்தினால இன்னும் அழகு. அதுக்கு ஒரு உதாரணம் வேதம் சொல்லியிருக்கு, நீலத்தோ எத மத்தியஸ்தா வித்யுல்லேகே வபாஸ்வரா அப்படின்னு. கருத்த மேகம், குளிர்ச்சியான மேகம், அந்த மேகத்து நடுவுல மின்னல் கொடி அடிச்சா அப்ப மேகமும் நல்லா இருக்கும், மின்னலும் நல்லா இருக்கும். எல்லாரும் பார்த்துருப்போம், நம்ம சட்டு பார்த்தோம்னா மின்னல் கொடி இருட்டா இருக்கும், ஒரே இருட்டா இருக்கு, கருத்த மேகமா இருக்கு. நடுவுல மின்னல் இருக்கும்போது அந்த ஆகாசத்தை பார்த்தோம்னா பிரமாதமா இருக்கும், அந்த மேகமே அப்பதான் அழகா தெரியும். அந்த மாதிரியாக எம்பெருமானுடைய திருமேனிக்கு நடுவுல வித்யுல்லேகா அப்படின்னா மின்னல் கீற்று, மின்னல் கொடி போல பிராட்டி இருக்காராம். பெருமாளுடைய திருமார்பில சின்னதாக மின்னல் கொடி போல பிராட்டி திருமேனியோட இருக்கார் அப்படின்னு. அது வேதம் எடுத்து சொல்ற உபமானம் இருக்கு இல்லையா, அது மனசுல வருது இங்க வியாக்கியானத்துல. அதனால அப்படி ஆச்சரியமாக அந்த காயாம்பூமலர் திருமேனிலே இந்த பிராட்டியினுடைய சந்நிதி இருக்கிறது அப்படின்னு. அப்புறம் இதெல்லாம் சாக்ஷா சுவாமி சொல்ற விஷயம். பேயார் முலையுண்ட வாயான் அப்படின்னு சொல்லச்ச, பூத்தனையனுடைய விஷபூர்ணமான ஸ்தலத்தை நிர்வீரியமாக்கினா போலே பக்தி பிரதிபந்தகையான பிரகிருதியை நிர்வீரியமாக்க வல்ல வாங் மாதுரியத்தை உடையவன் தடையை போக்குவான்னு இருக்கும். பூத்தனையை ஒழித்தான் இல்லையா, தடையை போக்கினான். அந்த மாதிரி பக்திக்கு தடையாக இருப்பவற்றை எல்லாத்தையும் போக்குவான். இந்த விஷயம் பின்னாடி அடுத்தடுத்த பாசனங்கள்ல வரப்போகுது. பக்திக்கு தடையா இருப்பதை எம்பெருமான் போக்குவான், பக்தி யோகத்துக்கு தடையா இருப்பதை எம்பெருமான் போக்குவான் அப்படின்னு அது இங்க விவக்ஷிதம். அப்புறம் மேயான் வேங்கடம் எல்லாரையும் தன் திருவடிகளை ஆசிரியப்பித்துக் கொள்ளுகைக்காக பொருந்தி வர்த்தியான் நின்றான். இப்படி கிருஷ்ணன் பிரத்யக்ஷ விஷயனாயிருக்கையாலே நேரத்தை செய்ய பக்தி பூர்வமாக உங்களுக்கு அவன் திருவடிகளிலே அடிமை செய்ய குறையில்லை அப்படின்னு மொத்தமான கருத்து. எல்லாரையும் வசீகரணம் பண்ணுங்கிறதுக்காக திருவேங்கடமலையிலே இப்பொழுதும் வந்து இருக்கிறான் அப்படின்னு. அந்த கண்ணன் தான் அங்கே இருக்கிறான் அப்படின்னு இந்த பாசுரத்துல சொன்னார். சுவாமி தேசிகன் சாதிக்கிற வரி ஞாபகம் வரும். கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெறுப்பு அப்படின்னு ஆரம்பிச்சு வேங்கட விற்பனை விளங்கும் வேத வெறுப்பே அப்படின்னு சாதிக்கிறார் இல்லையா அந்த ரீதியில. அடுத்த பாசுரம் இப்போ, மாதவன் என்றென்று ஓதவல்லீரேல் தீதொன்று மடையா ஏதம் சாராவே அப்படின்னு நாமகீர்த்தனத்துக்கு வர, மாதவன் என்று என்று மாதவனே முடிச்சார் இல்லையா, மாதவனே மாதவன் மாதவன் அப்படின்னு ஓதவல்லீரேல் இதை திரும்பி திரும்பி சொல்ல உங்களாலே முடியும் என்றால், ஓதுவதற்கு ஓதுதல் அப்படின்னா திரும்பி திரும்பி சொல்லுதல், அதுவும் ஒருத்தர் சொன்னதை திரும்பி திரும்பி சொல்லுதல். வேதம் ஓதுதல் சொல்றா இல்லையா, வேதாத்தியனம். வேதாத்தியனம்னா என்ன அர்த்தம் கிட்ட,
ஆச்சாரியன் சொல்லி கொடுக்க அதையே திரும்பி திரும்பி சொல்றதுக்கு தான் அத்யயனம்னு பேர். நம்ம இப்ப சந்தைன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் குரு முகோச்சாரண அனுச்சாரணம். குரு முதல்ல சொல்லணும், அதை இவன் திறந்து சொல்லணும், அதையே திருப்பி திருப்பி சொல்லணும், அப்படியே மனப்பாடம் பண்ணணும். அந்த மாதிரி மாதவன் நாமத்தை ஓயாமல் திரும்பி திரும்பி எல்லாரோடையும் சேர்ந்து உங்களால சந்தை மாதிரி சொல்ல முடியுமானால் தீதொன்றும் அடையா, ஒரு விதமான தீதும் வராது, சகல பாபங்களும் போகும். ஏதம் சாராவே, இனிமேல் வரக்கூடிய துக்கமும் வராது, வரக்கூடிய பாபங்களும் போகும். அதாவது முன்னாடி சேர்த்து வைத்த சஞ்சித பாபங்களும் போகும், இனி நமக்கு வர இருக்கக்கூடிய நாம் பண்ணி நமக்கு வர இருக்கக்கூடிய பாபங்களும் ஒட்டாமல் போகும் அப்படின்ற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லுகிறது. போய விழையும் புகுதர்வான் நின்றனவும் தீயினில் தூசாகணும் நாச்சியார் சொன்னார் இல்லையா, போன பாபமும் போயிடும், வரக்கூடிய பாபமும். வரக்கூடிய பாபம்னா என்ன அர்த்தம்னா, நம்ம தெரியாமல் நம்ம செய்யக்கூடிய பாபம், தெரிஞ்சே செய்யற பாபம் ஒட்டதான் ஒட்டும். அதனால அந்த கேள்வியை யாரும் கேட்க வேண்டாம். அப்படியானால் நம்ம தப்பு தெரிஞ்சே பண்ணால் பாபம் ஒட்டாதாங்கிறது கிடையாது, அது கட்டாயம் ஒட்டும். ஆனால் தெரியாமல் நடக்கிற பாபங்கள்லாம் ஒட்டாது. அதான் ஏதம் சாராவே அப்படின்னு இந்த பாட்டுல சொன்ன விஷயம், தீதொன்றும் அடையா ஏதம் சாராவே அப்படிங்கிறபடினாலே முன் பாபங்கள் பின் பாபங்கள் பிராரப்த பாபங்கள் இனி வரக்கூடிய பாபங்கள் எல்லாம் போகும் அப்படிங்கிறது. அதுல மாதவன் என்றென்று ஓதவ மாதவன் மாதவன் திருப்பி திருப்பி சொல்லி அதை ஓதவல்லீரே, அதை உங்களாலே அந்த திருநாமத்தை சொல்ல முடியுமானால் அப்பொழுது தீதொன்றும் அடையா அப்படின்னு. மாதவன் என்றென்று ஓதவல்லீரேல் தீதொன்றும் அடையா ஏதம் சாராவே. ஆனால் இந்த பாட்டுல ஒரு சந்தேகம், மாதவன் என்றென்று ஓத வல்லீரேல் அப்படின்னா உங்களால சொல்ல முடியுமானால் அப்படின்னு சொல்றாரு. அதையும் சொல்ற முன் பாட்டுல எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லுங்கள் தானே சொல்றாரு, என்னும் திருநாமம் எண்ணுங்கள் அப்படின்னு தானே சொன்ன. ஆனா இந்த பாட்டுல நம்ம ஓத வல்லீரேல் சொல்ல முடியுமானால் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்டா பிள்ளான் சாதிக்கிறார், இந்த பக்தி யோகத்தில் அனதிகாரிகள் மாதவன் என்றும் திருநாமத்தை சொல்லுங்கள் சொல்லுமிடத்தில் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். நீங்க சொல்ல முடியுமானால், அதாவது என்ன அர்த்தம் கேட்டா பக்தி யோகம் செய்யணும். இப்ப ஆழ்வார் சொல்லிட்டு வர்றது பக்தி யோகம்தான், ஆனா பக்தி யோகத்துக்கு அதிகாரிகள் எல்லாரும் கிடையாது, நிறைய பேரால செய்ய முடியாது, நிறைய பேர் செய்யக்கூடாது அப்படிலாம் உண்டு. பக்தி யோகம்ங்கிறது சாஸ்திரியமானது, சாஸ்திரத்துல யார சொல்லிருக்காங்களோ அவாதான் பக்தி யோகம் பண்ண முடியும். அப்புறம் நமக்கெல்லாம் பக்தி யோகம் பண்ணலாம்னு தகுதி இருந்தா கூட பண்ண முடியாது, சக்தி கிடையாது. அப்படி இருக்கு, பக்தி யோகம் பண்ணாட்டா கூட பரவாயில்ல, மாதவன் திருநாமத்தை சொல்ல முடியுமோ இல்லையோ அப்ப சொல்லுங்கன்னு அர்த்தம். இது முடியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது, இது சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாதுன்னு அந்த சாஸ்திரமும் சொல்லலையே. பக்தி யோகத்துக்கு வேணா யார் பண்ணலாம் யார் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு, யாரால பண்ண முடியும் யாரால பண்ண முடியாது அப்படின்னு இருக்கு. திருநாமத்தை யார் சொல்லலாம் சொல்லக்கூடாதுங்கிறது கிடையாது, யார் வேணா சொல்லலாமே, யாரால சொல்ல முடியும் யாரால சொல்ல முடியாதுங்கிறது கிடையாது. இதென்ன முடிகிறது, என்ன முடிஞ்ச சொன்னா வாயா வலிக்க போறது. அதனாலே பக்தி யோகம் செய்ய முடியாட்டா கூட இதை செய்ய முடியும் அல்லவா, இதை செய்ய முடிபவர்கள் தானே, அப்ப திருநாமத்தை சொல்லுங்கள் அப்படின்னு தாற்பயம். அதனால இந்த பக்தி யோகத்தில் அனதிகாரிகள் ஓதவல்லி இரேல் அப்படிங்கிறபடினால பக்தி யோகத்தில் அனதிகாரத்தும் தோற்றுகிறதுன்னு சாஸ்திர சுவாமி சாதிச்சிருக்கேன். ஓதவல்லி இரேன்னு சொன்னபடினால அது முடியாட்டா கூட பரவாயில்ல, இது முடியும் இல்லவா அப்படின்னு. அப்போ இன்னொரு விஷயம், இந்த பக்தி யோகத்தில் அனதிகாரிகள்னு பிள்ளான் சாதிக்கிறார். பக்தி யோகம்னா எந்த பக்தி யோகம், ஆழ்வார் முதல்ல இருந்தே பக்தி யோகத்தை தான் சொல்லிட்டு இருக்கார். அது புஷ்பம் சமர்ப்பித்தல் கூட பக்தி யோகம் தான் சொன்னார், நாமகீர்த்தனும் பக்தி யோகம் தான் சொன்னார். இதெல்லாமே பக்தி யோக பிரகாரம், பக்தி யோகத்துல விதம் தானே சொல்லிட்டு இருக்காருன்னா அந்த விதம் இருக்கட்டும். அந்த பரிபூர்ணமான பக்தி யோகம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, தியானம், அதை பண்றதுக்கு தான் யார் அதிகாரிகள் அதிகாரிகள் பிரச்சனை எல்லாம் உண்டு. அதை செய்ய முடியாதவர்கள் கூட இதை ஓத வல்லீரேன் இதை சொல்ல வந்தால் அப்போ எம்பெருமான் அந்த பக்தி யோகத்தையே நடத்தி வைப்பான். பக்தி யோகத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய பாபங்களை போக்கி பக்தி யோகத்தையே நடத்தி வைப்பான் அப்படின்னு அர்த்தம் பாசுரத்து. அதே மாதிரி எம்பெருமானை அடைவதற்கு தடையா இருக்கக்கூடிய பாபங்களையும் போக்குவான். அப்போ பரிபூர்ண பக்தி யோகத்தில் அனதிகாரிகள், இந்த பக்தி யோகத்தில் அனதிகாரிகள்னு பிள்ளாங்க சொல்லிருக்க, அதுக்கு சாஸ்திரசம வியாக்கியானத்துல பரிபூர்ண பக்தி யோகத்தில் அனதிகாரிகள் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கணும் சொல்லும். ஆக இந்த பக்தி யோகத்தில் அனதிகாரிகள் மாதவன் என்றும் திருநாமத்தை சொல்லுங்கள் அப்படின்னு. அப்புறம் சொல்லும் இடத்தில் பரப்பிரேரிதராய் சொல்ல அமையும்,
ஓதவல்லீரென்று கொள்ளும் இன்னொருத்தர் சொல்லி கொடுத்து சொல்ல முடியுமானால் மாதவன் அப்படின்னு சொல்ல முடியுமா உங்களால மாதவா மாதவான்னா நானா சொல்ல தெரியாது எனக்கு அப்படின்னா நீயா சொல்லாட்டா பரவாயில்ல யாராவது சொல்லி கொடுத்தா சொல்ல தெரியுமில்லையோ அப்படின்னு தான் போறோம் யாரோட கூட்டத்தோட இருந்து கூட்டத்தோட கோவிந்தான் சொல்றேன் இல்லையா கூட்டத்தோட இருந்து கோவிந்தநாமன் சொல்ல முடியுமா போறோம் இல்ல கோவிந்தநாமன் தனியா கத்துக்கல நானு அதுக்கு என்ன அர்த்தம் தெரியாது அது உபதேசம் வாங்கிக்கல வேண்டாம் கூட்டத்துல எல்லாரும் கோவிந்தான் சொல்லுவா கோவிந்தா கோவிந்தான் வா அப்ப முதல் கோவிந்தா சொன்னே ரெண்டாவது கோவிந்தா நம்ம சொல்லலாமே கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லச்சு ஒருவே அதனால பரப்பிரேரிதராய் இன்னொருத்தர் சொல்லி அதை நாம திரும்பி சொல்றதா இருந்தா கூட பொறும் நமக்கா சொல்லணும்னு எண்ணம் இல்லாட்டா கூட அவர் சொல்லச்சு நம்மளும் சொல்லலாமே அப்படின்னு தோணி சொன்னா கூட போறும் சொன்னா என்ன அவங்ககிட்ட சொல்ல பகவத் கைங்கரிய விரோதியாய் பிராரப்த அப்பிராரப்தமான சர்வ பாபங்களும் நசிக்கும் என்கிறார் பகவத் கைங்கரியத்துக்கு விரோதமா இருக்கக்கூடிய பாபங்கள் பிராரப்த பாபங்கள் அப்ராரப்தம் இனிமே வரக்கூடிய பாபங்கள்னு அர்த்தத்துல சொல்ற இல்ல பிராரப்தம் சஞ்சிதம் இந்த பாபங்கள் இது எல்லாமே போகும் சர்வ பாபங்களும் நசிக்கும் பகவத் கைங்கரிய விரோதியாய் அப்படிங்கிறபடினால கைங்கரியத்துக்கு விரோதியாக அந்த மாதிரி பக்தி யோகத்துக்கு விரோதியாக இருக்கக்கூடியது எல்லாம் போகும்னு அர்த்தம் ஏன்னா பகவத் கைங்கரியம்னா மோட்சம் அந்த மோட்சத்துக்கு தடையான பாவங்கள் போகும் மோட்சத்துக்கு செய்யறதுக்கு இப்ப பக்தியோகம் சொல்லிட்டு இருக்க அதுக்கு தடையாக பக்தியோகத்தை நடத்த விட்டாமல் பண்ணக்கூடியது கைங்கரியத்துக்கு சாட்சாத்தாயும் பரமபதத்தில் பலரூபமான கைங்கரியத்துக்கு பரிபூர்ண பக்தியோக பிரதிபந்தத்வாராவும் கைங்கரிய விரோதியாய் ரெண்டு விதமா தடை இருக்கு நமக்கு ஒன்னு மோட்சம் கிடைக்காம தடை பண்றது இன்னொன்னு மோட்சத்துக்கான உபாயம் பக்தியோகம் அதை செய்ய முடியாமல் தடை பண்றது ரெண்டு விதமான பாபம் இருக்கு இந்த பாபம் எல்லாமே போகும் அப்படிங்கிற அர்த்தத்துல இங்க இருக்கு அதனால சாட்சாத் தடை பரம்பரையா தடை சாட்சாத் தடை மோட்சத்துக்கு சாட்சாத் தடையான பாப்போம் பரம்பரையான அந்த மோட்சத்துக்கு உபாயமான சரணாகதி தான் கிட்டமே அதை செய்ய விட்டாம தடுக்கும் நிறைய பாப்பங்கள்லாம் அதனால அந்த பாபங்கள் எல்லாமே போகும் அப்படின்னு அர்த்தம் மாதவன் என்றென்று மாதவன் என்றுன்னு ஒரு தடவை சொன்னா போனோம் மாதவன் என்றென்று ரெண்டு தடவை சொன்னதுக்கு ஆனா திருப்பி திருப்பி அதையே சொல்லணுங்கிறதுக்க நிரந்தரமாக அப்படின்னு அர்த்தம் ஓத வல்லீரேல் ஓதம்னா குரு முகோச்சாரண அனுச்சாரணம் போல ஒருத்தர் சொல்லி அதை ஸ்வயமேவ சொல்ல மாட்டிகோளாகிலும் பரப்பிரேரிதராகிலும் சொல்லுகைக்கு அப்படின்னு சாக்ஷாத் சுவாமி சொல்ற நீங்களா சுயமா சொல்லாட்ட கூட பரவாயில்ல யாரா ஒருத்தர் சொல்லச்ச பின்பாட்டு பாட்டினா கூட வரும் பஜனைன்னு சொல்றா இல்லையா பஜனை பண்றான்னு பஜனை பண்றானா ஒருத்தர் சொல்ல பின்னாடி சொல்றான்னு அர்த்தம் அதாவது தானா மியூசிக் சங்கீதங்கள்லாம் கத்துனவங்க கிடையாது வெறும் ஏதோ பஜனை பண்ணிட்டு இருக்காங்க இவன் போய் குருமுகத்துக்கு கிட்ட உட்காந்து சங்கீதம் முறைப்படியாக கற்றுக்கொண்டு கச்சேரி பண்றவன் கிடையாது பஜனை பண்றவன் அப்படின்னு லோகத்துல சொல்லுவான் பஜனை பண்றான் அந்த சமயத்து அவன் என்ன சொல்லாலும் திருப்பி சொல்லிட்டுவான் அவ்வளவுதான் தீதொன்றும் அடையா தீதுனா பாவங்கள் பரிபூர்ண பக்தி பிரதிபந்தக பரிபூர்ண பக்தத்துக்கு பிரதிபந்தகமாக இருக்கக்கூடிய பாவங்கள் ஒன்றும் நம்மை கிட்ட வராது உங்களை விட்டு நசித்து போகும்னு அர்த்தம் ஏதம் சாராவே ஏதம்னாலும் பாபங்கள்னு அர்த்தம் அதாவது காலாந்தரத்திலே பிரவர்த்திஷ்யமான பாபங்கள் இனி காலாந்தரத்திலே இனிமே பலன் கொடுக்கக்கூடிய பாபங்கள் அப்படின்னு இப்ப பலன் கொடுக்கிற பாபம் இனிமே பலன் கொடுக்கக்கூடிய பாபம் எல்லாமே சாரா உங்களிடம் கிட்ட வராது உங்களை சார்ந்து இருக்காது அப்படின்னா மொத்தமும் நசித்து விடும் நிச்சயமாக நசித்துப்போம் என்றபடி அதனால சகல பாபங்களும் போகும் அப்படின்னு அர்த்தம் இதனால அதனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டான்னா இந்த மாதிரியான பக்தி யோகத்துக்கான பலனை இங்கே விசேஷமாக சொல்லுகிறார் அதே மாதிரியாக பகவான் நாமாவை சொல்லும் போது ஏனகேனாபி பிரகாரேன துவயவக்தாத்வம் அப்படின்னு சொல்ற மாதிரியாக ஏதோ ஓதவல்லி இன்னொருத்தர் சொல்ல நம்ம சொன்னா கூட போறோம் மாதவன் அப்படிங்கறத திருப்பி திருப்பி சொன்னா கூட போறோம் அப்படிங்கிற விசேஷத்தையும் இங்கே சொல்லியிருக்கார் அப்போ மாதவன் என்றென்று இந்த பக்தி யோகத்தில் அனதிகாரிகள் மாதவன் என்றும் திருநாமத்தை சொல்லுங்கள் சொல்லும் இடத்தில் பரப்பிரேரிதராய் சொல்ல அமையும் சொல்ல பகவத் கைங்கரிய விரோதியாய் பிராரப்த அப்பிராரப்தமான சர்வ பாபங்களும் நசிக்கும் என்கிறார் மாதவன் என்றென்று ஓதவல்லீரே இதொன்றும் அடையா ஏதம் சாராவே சாரா ஏதங்கள் நீரார் முகில்வண்ணன் பேரார் ஓதுவார் ஆறார் அமரரே அப்படின்னு சாரா ஏதங்கள் எந்த பாபங்களும் கிட்ட வராது என்ன நீரார் முகில் வண்ணன் அல்ல நீர் பொருந்தி இருக்கக்கூடிய
ஜல பூர்ணமாக இருக்கக்கூடிய மேகம் போன்ற சுவாவத்தை உடையவன் நீரார் முகில் வண்ணன். அவனுடைய பேர் ஆர் ஓதுவார், அவனுடைய திருநாமத்தை யார் ஓதுகிறார்களோ அவர்கள் ஆறார் அமரரே, அவர்கள் ஆறார் யார் யாரா இருந்தாலும் அவர்கள் அமரரே, அவர்கள் அமரர்கள்தான். அப்படின்னா அவர்கள் நித்தியசூரிகள்தான், அதான் அமரர்னா பெரியவர்கள் அப்படின்னு. அவர்கள் இந்த திருநாமத்தை சொல்றபடினாலே அவர்கள் உயர்ந்தவர்கள்தான் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த பாட்டுல என்ன விஷயம் சொல்றாருன்னா, திருநாமத்தை நாமெல்லாம் சொல்லலாமா, திருநாமத்தை சொல்வதற்கு யோகியதை உண்டா, பக்தி யோகத்துக்கு யோகியதை உண்டு யோகியதை கிடையாதுன்னு சொல்ற மாதிரி திருநாமத்தையும் பகவானுடைய திருநாமத்தை பெரியவா தானே சொல்லலாம். எப்பவுமே பெரியவா திருநாமத்தை நம்ம சொல்ல முடியுமா சொல்லுங்களேன். வயசானவா பெரியவா இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவ பேர் நம்ம சொல்லலாமா, என்ன அவர் பெரியவர் அப்படின்னு சொல்லணும், இல்ல உறவு முறை சொல்லி கூப்பிடணும், அப்படிதானே சொல்லணும். வயசுல பெரியவரா இருந்தா யாரா இருந்தாலுமே வயசுல பெரியவரா இருந்தா அவருடைய பெயரை சொல்லக்கூடாதுன்னா பகவானுடைய பெயர் போய் எப்படி சொல்றது? அப்ப பகவானுடைய பெயரை சொல்வதற்கு நமக்கு அதிகாரிகள், நாம அதிகாரிகள் இல்லையே, நமக்கு அதிகாரம் உண்டா அப்படின்னு கேட்டா, நீ திருநாமத்தை சொன்னால் உன்ன மாதிரி அதிகாரி யாரும் கிடையாது, ஏன்னா அவ்வளவு உயர்ந்தவன் நீ அப்படின்னு தாற்பயம். நீ யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமானவனா இருந்தாலும் சரி, எவ்வளவு நீச்சனானவன் இருந்தாலும் சரி, நீரார் முகில்வண்ணன் பேர் ஓதுவார், எம்பெருமானுடைய திருநாமத்தை சொன்னால் அப்ப அமர் ஆறார் அமரரே, அவர் உண்மையிலேயே அமரர்கள் தான், பெரியவர்கள் தான் அப்படின்னு அர்த்தம். சாரா ஏதங்கள் அப்படின்னு, அப்ப அந்த திருநாமத்தை சொன்னால் ஏதங்கள் சாரா, பாபங்கள் எல்லாம் எதுவுமே சேராது கொட்டாது. இந்த பாட்டுக்கு அண்மையும் சொல்லச்சு, இந்த பாட்டுக்கு ரெண்டு அண்மையும் சொல்லிருக்காரு பிள்ளான், ரெண்டு அர்த்தம் சாதிச்சிருக்காரு, ரெண்டு தாற்பயம். முதல் தாற்பயம் தான் இப்ப பார்த்தோம், நீரார் முகில்வண்ணன் பேர் ஆர் ஓதுவார் அவர்கள்னு வச்சுக்கணும், அவர்கள் ஆறார் ஆகிலும்னு வச்சுக்கணும், அமரரே ஏதங்கள் சாரா. நீரார் முகில்வண்ணன், நீ நிறைந்த மேக சியாமலான எம்பெருமான், எம்பெருமானுடைய பேர் திருநாமத்தை ஆர் ஓதுவார், யார் சொல்லுகிறார்களோ, திருப்பி திருப்பி சொல்லுகிறார்களோ, இன்னொருத்தர் சொல்ல அதை கேட்டாவது சொல்லுகிறார்களோ, அவர்கள் வந்து அமரரே ஆறார் அப்படின்னு. அவர்கள் ஆறார், அவர் யாரானாலும், யார் யாரா இருந்தாலும், எப்படிப்பட்டவரா இருந்தாலும், எத்தனை மோசமானவர்களா இருந்தாலும் அப்படின்னு அர்த்தம். மோசமான ஜென்மம், மோசமான நடத்தை எதெல்லாம் இருந்தாலுமே அமரரே, அவர்கள் அமரர்கள் தான், தேவர்கள் தான், உயர்ந்தவர்கள் தான் அப்படின்னு அர்த்தம். தேவர்களைப் போல திருநாமம் சொல்லுகைக்கு பூர்ண அதிகாரிகளான உத்கிருஷ்டரு, அவருக்கு அதிகாரம் இருக்கான்னா அவனை போல உயர்ந்தவர் யாரும் கிடையாது, அதனால அவனுக்கு இருக்கிற அதிகாரம் யாருக்குமே கிடையாது, அதனால அவன் தான் அதிகாரம் அப்படின்னா யோகியதைன்னு அர்த்தம். அவனுக்கு இருக்கிற யோகியதை யாருமே கிடையாது, அவன் தாராளமாக சொல்லலாம், ஏன்னா அவன் சாட்சாத் அமரரேன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு அர்த்தம். இது இந்த பாட்டுக்கு முதல் அர்த்தம். நீரார் இப்ப பிள்ளான் சாதிக்கிறார், அபகிருஷ்டரான நாங்கள் அதிகாரிகளோ, நாங்கள்லாம் ரொம்ப நீச்சமானவர்களாச்சே, நாங்கள் சொல்லலாமா அப்படின்னு கேட்டா, யாவர் திருநாமம் சொல்ல வல்லார் அவர்களேயே இத்திருநாமம் சொல்ல அதிகாரிகளான உத்கிருஷ்டராகிறார் என்கிறார். இந்த திருநாமத்தை யார் சொல்ல வர்றார் சொல்லுகிறார்களோ, சொல்ல வல்லவர்களாகிறோ, அவர்கள் தான் அதிகாரிகள். அதான் என்ன அர்த்தம் கேட்டா, திருநாமம் சொல்றதுக்கு தனி அதிகாரம்னு ஒண்ணு தேவையில்லை, இவர் சொல்லலாமா இவர் சொல்லக்கூடாதா அப்படின்னு ஒண்ணு தேவையில்லை. பின்ன என்ன கேட்டா, திருநாமம் சொல்ல முடியுமா உமக்கு? அப்ப அதுவே போறோம், ஏன்னா மிருகங்களுக்கு பட்சிகளுக்கு எல்லாம் திருநாமம் சொல்ல முடியாது, மனுஷனோ இல்லையோ, அப்ப திருநாமம் சொல்ல முடியுமா? அப்ப நீர் அதிகாரி, நான் சாதாரண மனுஷன் தானே அப்படின்னா, நீ தான் தேவன், நீ தான் அமரர், நீ யார் இல்ல இல்ல அப்படி இப்படி சொல்ல முடியும், நான் தான் ரொம்ப மோசமானவன் சேனா ஆர் ஆர், நீ எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, ஞானமே இல்லாதவனா இருந்தாலும் சரி, விருத்தமே அதான் நல்ல சரித்திரமே இல்லாதவனா இருந்தாலும் சரி, நல்ல அனுஷ்டானமே இல்லாதவனாலும் சரி, ஜாத்தியிலே தாழ்ந்தவனாக இருந்தாலும் சரி, அந்த திருநாமத்தை பொறுத்தவரை நீ உத்கிருஷ்டன், உயர்ந்தவன், நீ திருநாமம் சொல்லலாம், அதற்கான பலனும் உனக்கு விசேஷமாக உண்டு, அதுதான் சாரா ஏதங்கள், எல்லா பாபங்களும் போகும். சாரா ஏதங்கள், நீரார் முகில்வண்ணன் பேரார் ஓதுவார் ஆறார் அமரரே, யாராரா இருந்தாலும் அவர் அமரரே. இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் பிள்ளான் சாதிக்கிறார், இத்திருநாமத்தை சொல்லுவார் யாவார் சிலர் அவர்கள் நிரஸ்த சமஸ்த பிரதிபத்நகராய் என்றும் அவன் திருவடிகளிலே அடிமை செய்ய பெறுவார் என்றுமாம்.
இந்த நீரார் முகில்வண்ணன் பேரார் ஓதுவார் அபேசுவார். நீரார் முகில்வண்ணன் நீர் நிறைந்த மேகசாமலான எம்பெருமானுடைய பேர் திருநாமத்தை ஆர் ஓதுவார், யார் திருப்பு திருப்பி சொல்லுகிறார்களோ அவர்கள்னு வச்சுக்கணும். அதற்கு முன்னாடி சொன்ன மாதிரி அர்த்தம் ஆர் அவர்கள் யார் யாரா இருந்தாலும் அதுவும் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அமரரே அப்படின்னா நித்தியசூரிகளேன்னு அர்த்தம். நித்தியசூரியன்னா எம்பெருமான் திருவடியில போய் அவர்கள் கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள் ஆகிவிடுவார்கள் அப்படின்னு அர்த்தம். சாரா ஏதங்க, அது இப்படி இவர்களுக்கெல்லாம் தடைகள்லாம் இருக்கே அப்படின்னா அந்த ஏதங்கள் எதுவும் சாரா, இந்த தடைகளான பாபங்கள் எதுவும் கிட்ட வராது, இவனை சேராது, அதையெல்லாம் ஒழிந்துவிடும். ஒழிந்து விட்டால் இவன் போய் மோட்சத்திலே நித்தியசூரிகள் போல எம்பெருமான் திருவடிகளே கைங்கரியம் செய்யப்படுவான் அப்படின்னு அர்த்தம். இந்த ரெண்டாவது அர்த்தத்துல என்ன கேட்டான்னா பலனையும் சேர்த்து சொல்றது. முதல் அர்த்தத்துல அதிகாரத்தை சொல்றது, இவனுக்கு அதிகாரம் உண்டு, இவன் தாராளமாக சொல்லலாம் அப்படின்னு யாரா இருந்தாலும், எவ்வளவு நீச்சனா இருந்தாலும். ரெண்டாவது அர்த்தத்துல என்ன கேட்டா யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு நீச்சனா இருந்தாலும் அவன் சொன்னான்னா அவன் நித்தியசூரியனுக்கு சமமான பலன் அவனுக்கு உண்டு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அவன் முதல்ல இருந்தே பார்த்துட்டு இருக்க முடியும், பலனையும் சொல்லிட்டு இருக்கான்னு கூட. அதனால ரெண்டு விதமாயும் இதுக்கு அன்வயம் சொல்லலாம். அன்வயம்னா என்ன, தாத்பரியம் சொல்லலாம். சாக்ஷா சுவாமி ரெண்டு அர்த்தம் சொல்லியிருக்காரு. அதனால இத்திருநாமத்தை சொல்லுவார் யாவர் சிலர் அவர்கள் நிரஸ்த சமஸ்த பிரதிபந்தகராய் எல்லா தடையும் போக்கிங்கிறது சாராயுதங்கள்ங்கிறது அர்த்தம். அவன் திருவடிகளிலே அடிமை செய்ய பெறுவார்ங்கிறது ஆறார் அமரரேங்கிறது அர்த்தம். ஆக அமரங்கிறதுக்கு முதல்ல தேவர்கள்னு அர்த்தம், தேவர்கள்னு அர்த்தம் வச்சுட்டு உயர்ந்தவர்னு அர்த்தம் சொன்ன. ரெண்டாவது அர்த்தத்துல அமரன்னா நித்தியசூரியன் அர்த்தம் வச்சுட்டு கைங்கரியம் பண்ணுபவர்கள், இவனும் நித்தியசூரியர்களுக்கு சமமாக கைங்கரியம் பண்ணுவார் அப்படின்னு அர்த்தத்தை சொல்றாங்க. சாரா ஏதங்கள் நீரார் முகில்வண்ணன் பேர் ஆர் ஓதுவார் ஆரார் அமரரே, ஆறார்னா யார் யாரானாலும் அப்படின்னு அர்த்தம். ஓதுவார் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி திருநாமத்தை சொல்லுவார் மாத்திரம் இல்லாம இன்னொருத்தரோட கூட்டத்தோட சேர்ந்து அவ சொல்றதை கேட்டு அப்படியே கோவிந்தா போடுறவர்கள் அப்படின்னு அர்த்தம். பரப்பிரேரி பிரேரித்தராயாகிலும் சொல்ல வல்லவர்கள் அப்படின்னு. நீரார் முகில்வண்ணன் அப்படின்னா ஜலஸ்தல விபாகமர வருஷிக்கும் மேகம் போல உத்கிருஷ்ட அபகிருஷ்ட விபாகமின்றிய சர்வ ஜனோபோக்ய தெய்க சுவாவனான பரமபுருஷன். இப்படி பரமபுருஷன் பத்தி சொல்லிச்சா இப்படி உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் யாரும் கிடையாது, யார் வேணா சொல்லலாம்னு எப்படி சொல்ல முடியறதுன்னு கேட்டா, அதான் முகில்வண்ணன். மேகம் எங்க வேணா மழை பெய்யும் இல்லையா, இந்த இடத்துல பெய்யலாம், இந்த ஊர்ல பெய்யக்கூடாது. ஒரு ஊர்ல மழை பெய்யறது அப்படின்னா அந்த ஊர்ல இவாத்துல பெய்யலாம் அவாத்துல பெய்யக்கூடாதுன்னு பார்க்காது, இல்ல இந்த தரையில பெய்யலாம் அந்த சாக்கடையில பெய்யக்கூடாது அப்படி பார்க்காது. எல்லா இடத்துலயும் மழை பொதுவா தான் பெய்யும். அந்த மாதிரியாக எம்பெருமான் அனுகிரகம் செய்வதை பொதுவா தான் செய்யறான். திருநாமம் யார் சொன்னாலும் யாரா இருந்தாலும் அவர்களுக்கு அனுகிரக மழையை எம்பெருமான் பொழிகிறான் அப்படிங்கிறதுக்காக இந்த முகில்வண்ணன் அப்படிங்கறது இந்த இடத்துல சொல்றாங்க. ஆறார் எவரவர்களானாலும் அர்த்தம், எத்தனை அபகிருஷ்டமான ஜென்ம விருத்தாதிகளை உடையவர்களானாலும் அமரரே அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு முதல்ல ஒரு அர்த்தம் சொல்லி ரெண்டாவது ஒரு அர்த்தம், இது ரெண்டுமே வந்து சாக்ஷா சுவாமி வியாக்கியானங்கள்ல இருக்கு. அதனால கைங்கரியத்தினுடைய தடைகள் எல்லாம் போகும் அப்படிங்கிறது ரெண்டாவது அர்த்தத்துல சொல்லப்பட்ட. அமரர்க்கு அரியானை தமர்கட்கு எளியானை அமரத்தொழுவார்கட்கு அமரா வினைகளே. இந்த ஒன்பதாவது பாசுரம், இந்த பாசுரத்துல அடுத்த ஒரு பக்தியோக பிரகாரம் சொல்ற அமர தொழுவார்கட்கு அப்படின்னு நன்றாக கை கூப்பி அஞ்சலி பண்ணுபவர்களுக்குன்னு அர்த்தம். யார் தொழுகிறார்களோ அவர்கள். அதனால இதுக்கு நம்ம ரெண்டு மூணு பார்த்தோம் இல்லையா, திருநாமம் சொல்லுதல் மந்திர ஜபம் பண்ணுதல் புஷ்பங்கள் சமர்ப்பித்தல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதோட இதையும் சேர்த்துக்கணும். இப்போ ஓர் அஞ்சலி மாத்திரம் அப்படின்னு பிள்ளான்னு சொல்ற அது சொல்ற பாசுரம். அமரர்க்கு அரியானை தமர்கட்கு எளியானை, தேவர்களுக்கு அறிவனாக இருக்கான் பக்தர்களுக்கு எளிவனாக இருக்கான். எம்பெருமான் பாருங்க தேவர்களுக்கு கூட அவ்வளவு சுலபம்னு கிடையாது. இந்த பூலோகத்துல வந்து எம்பெருமான் வந்து கீழே அர்ச்சாவதாரத்துல வந்தப்புறம் நமக்கு எளியானா தேவர்களுக்கு எளியானா, நமக்கு தானே எளியான், பக்தர்களுக்கு எளியான், தேவர்களுக்கு கூட அத்தனை எளியவன் கிடையாது. ஆனா உண்மையில தேவர்கள் கூட வந்து சேவிக்கலாமே, விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் விற்பனும் அவளும் வந்து சேவிக்கலாமே கேட்டா, சேவிக்கிறவா யாரா இருந்தாலும் அவர்களுக்கு எளியவன் தான். அதனால்தான் தமர்கட்கு, தமர்கள்னா தன்னை ஆசிரித்த பக்தர்கள், அவ யாரா இருந்தாலும் அவர்களுக்கு எளியவன். இதை சேவிக்காதவன் அவன் தேவனே ஆனாலும் தேவர்கள் கூட்டத்தையே சேர்ந்தவன் ஆனாலும் அவர்களுக்கு அரியவன். சேவிப்பவர் மனுஷரே ஆனாலும்
அவர்களுக்கு எளியவன் அப்படிங்கிற அர்த்தத்துல அமரர்க்கு அரியானை தமர்கட்கு எளியானை அப்படிப்பட்ட எம்பெருமானை அமர தொழுவார்கட்கு அமரன ஸ்திரமாகனு அர்த்தம் அதாவது ஒரு பலன் வாங்கிட்டு பலவர்த்தம் பண்ணி ஒரு பலன் வாங்கிட்டு போறது இல்லாமல் நிலையாக யார் தொழுகிறார்களோ அஞ்சலி செய்கிறார்களோ அவர்களுக்கு அமரா வினைகளே வினைகள் பாபங்கள் எல்லாம் அமரா நிலையாக நிற்காது அதெல்லாம் போய்விடும் பாபங்கள் எல்லாம் தொலைந்து விடும் கைங்கரிய விரோதி பாபங்கள் எல்லாம் போகும் கைங்கரியத்துக்கு உபாயமான பக்தி யோகத்துக்கு விரோதியான பாபங்கள் எல்லாம் போகும் அமரர்க்கு அனாசிரிதரான தேவர்களுக்கும் கூட அரியனாய் ஆசிரிதர்க்கு எளியனாய் எம்பெருமானை அடையாதவர் அதாவது அமரர்க்கு அரியானை தமர்கட்கு எளியானைன்னு இருக்கு ஆக இந்த தமர்கட்குங்கிறத வச்சு பார்த்து அந்த அமரர்னா தமர்கள் இல்லாத அமரர்னு இருக்கும் ஆசிரிதர்கள் இல்லாத தேவர்களுக்கு எரியவன் அரியவன் அடைய முடியாதவன் ஆசிரிதனானா யாரா இருந்தாலும் மனுஷரா இருந்தாலும் தேவரா இருந்தாலும் அவர்களுக்கு எளியவன் அப்படிங்கிறத தமர்கட்கு எளியான் அப்படின்னு சொல்லி அமர தொழுவான்ங்கிறதுக்கு அர்த்தம் அமரனா நிலையாகனு அர்த்தம் அனன்ய பிரயோஜனராய் கொண்டுன்னு பிள்ளை அர்த்தம் சாதிக்கிறார் சேவிக்கிறவர்கள் ஏதாவது பிரயோஜனமாக சேவிச்சான்னு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு பலனுக்காக சேவிச்சா அந்த பலன் கிடைச்சவனே கை கூப்பிட்டு போயிடுவான் அவ்வளவுதான் அப்புறம் வரமாட்டான் இது அப்படி இல்லை ஒரு பிரயோஜனத்தை எதிர்பார்க்காமல் நிரந்தரமாக சேவிப்பவர்கள் அர்த்தம் அனன்ய பிரயோஜனராய் கொண்டு ஓர் அஞ்சலி மாத்திரம் பண்ண அமையும்னு இந்த பாசுரத்தினுடைய சாரம் தொழுவை கூட அஞ்சலி கூட பண்ணலாம் அதுவே போரும் கைங்கரிய விரோதிகள் எல்லாம் போகும் என்கிறார் அமரா வினைகளே வினைகள் எல்லாம் நிற்காது வினைகள் எல்லாம் போய்விடும் அப்படின்னு அதனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டான்னா திருநாம சங்கீர்த்தனத்தை எல்லாம் முன்னாடி சொன்னார் இல்லையா அந்த மாதிரியாக இப்போ அஞ்சலி பிரணாமம் முதலானதெல்லாம் இந்த பாட்டிலே அருளி செய்கிறார் இப்ப அமரா வினைகளேன்னு கைங்கரிய விரோதி எல்லாம் போகும்னு அர்த்தம் கைங்கரியத்துக்கு நேர் விரோதியான பாபமும் போகும் கைங்கரியத்துக்கு உபாயமான பக்தி யோகத்துக்கு விரோதியான பாபமும் போகும் அப்படின்னு ரெண்டு அர்த்தம் முன்னாடி சொன்னது அந்த ரெண்டையுமே இங்க வச்சுக்கணும் அமரர்க்கு அரியானை தமர்களுக்கு எளியானை ஆசிரிக்கும் அவர்களாகில் சுக்ரீவம் சரணம் கதா சோபிகச்சன் மகாதேஜாக இமோ சோனி சார்தூல என்கிறபடியே உட்கர்ஷ அபகர்ஷம் பாராதே அவர்களுக்கு சுலபனானவனை அப்படின்னு சாதிக்கிறார் ரெண்டு மூணு உதாரணம் சொல்லியிருக்கார் எம்பெருமானை ஆசிரியத்தா எம்பெருமான் எந்த அளவு எளியவன் அப்படின்னு கேட்டா ஒரு உதாரணம் சுக்ரீவம் சரணம் கதா சுக்ரி வந்து எம்பெருமான ஆசையைத்தான் ஒரு சரணாகிதி பண்ணான் அந்த சுக்ரீவனுக்கு எம்பெருமான் எந்த அளவு எளியனா அவனை இவர் சரணாகிதி பண்ணிட்டார் பெருமாளே சுக்ரீவன் சரணாகிதி பண்ணி சீதாதேவி நீதான் வந்து கண்டுபிடிச்சு தரணும் எங்க இருக்காங்கிறத அப்படிலாம் சொல்ற ஆக அந்த அளவு எளிவனாக சரணாகிதியை வாங்கிட்டு நான் சுவாமி நீ தாசன் அப்படின்னு மாத்திரம் இல்லாமல் அந்த மாதிரி தான் நானும் அப்படின்னு காமிக்கும்படியாக சுக்ரீவம் சரணம் கதாக சுக்ரீவனை கூட ஒரு ஹெல்ப் கேட்டு அவன்கிட்ட அப்ப அவனை தான் நம்பியிருக்கேன் நீ தான் அந்த ஹெல்ப் பண்ணணும் கேட்கும்படியா இருக்கக்கூடியவர் அதே மாதிரியாக இமோஸ்தோனு சோபியகச்சன் மகாதேஜாகனு ஒன்று சொல்றேன் இமோஸ்தோனி சார்தூலங்கிறது ராமாயணத்துல சோபியகச்சன் மகாதேஜாக பார்க்கலாம் இமோஸ்தோனி சார்தூலங்கிறது விஸ்வாமித்தர் விஸ்வாமித்தரே யாக சம்ரக்ஷணம் பண்ணணும் பெருமாளாயிச்சன் போனார் ராமலக்ஷ்மணால அவர் யாகம் ஒரு நாள் கூட ஒழுங்கா பண்ணதே கிடையாது ஏன்னா பண்ணினா அசுரர் வந்து ஒழிச்சு விடுறார் செஞ்சு பெருமாள் ஐச்சியம் போன அவர் காரியத்தை நடத்தி கொடுத்தார் அப்போ விஸ்வாமித்தர் தன் காரியம் நடக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக இவாள் ஐச்சியன் போய் தன் காரியத்தை நடத்தி முடிச்சார் அடுத்து விஸ்வாமித்தர் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா உங்களை ஐச்சியன் அந்த காரியம் ஆயிடுத்து நான் அடுத்து என்ன பண்ணணும் உங்களை ஊர்ல கொண்டு போய் விட்டுட்டுவான்னு அவா கிட்ட கேட்கணும் ஆனா இப்ப என்ன நடந்து கேட்டா பெருமாள் விஸ்வாமித்திரத்தை கேட்கிறார் இமோஸ்தம் முனிசார்தூல கிங்கரோ சமபஸ்திதோ விஸ்வாமித்தரே மகரிஷியே நாங்களாம் அடுத்து என்ன செய்யணும் நாங்க உங்களுடைய தாசர்கள் கிங்கரர்கள் அடுத்து என்ன செய்யணுங்கிறத கட்டளையிடும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறார் அதனால இந்த அளவு ஆசிரியர்களுக்கு எளியனாக இருப்பவன் அப்படின்னு அமரத்தொழுவார்கட்கு அமரோ வினைகளே கர்மங்கள் பரிபூர்ண பக்தியோக விரோதிகளான பாவங்கள் எல்லாம் போகும் அமரர்க்கு எளியானை அரியானை தமர்கட்கெளியானை அமரத்தொழுவார்கட்கு அமரா வினைகளே வினைவல்லிருள் என்னும் முனைகள் வெறுவிப்போம் சுனைனன் மலரிட்டு நினைமின் நெடியானே வினைவல் இருள் என்னும் வினைனா பாபம் வல்லிருள் அப்படின்னா மோசமான ஒரு இருட்டு அதாவது அஜ்ஞானம் ஆக பாபம் என்ன அஜ்ஞானம் என்ன
இந்தமாதிரி நமக்கு மாறி மாறி வரக்கூடிய முனைகள் கூட்டங்கள் பாப்போம். அதாவது அஜ்ஞானம் வந்தா பாப்போம் வரும், பாப்போம் வந்தா அஜ்ஞானம் வரும். இதுல ரெண்டு இருக்கு, வாசனா ருச்சி இப்படி எல்லாம் மாறி மாறி வந்துட்டு இருக்கும். இந்த கூட்டங்கள் மொத்தத்தையுமே மொத்தமும் வெறுவி போம், இதெல்லாம் பயந்து ஓடி போயிடும். எப்படின்னு கேட்டா சுனை நன் மலரிட்டு, சுனையில குளத்துல இருக்கக்கூடிய நல்ல புஷ்பங்களை எல்லாம் விட்டு, நினைவின் நெடியானே, நெடியானே அந்த நெடியான்னு சொல்லக்கூடிய எம்பெருமானை நினைவின், நீங்கள் நினையுங்கள், தியானம் செய்யுங்கள். இந்த பாட்டுல நினையுங்கள்ங்கிறது வருது, நாமகீர்த்தனம் செய்யுங்கள் சொல்ற மாதிரி நினையுங்கள் அப்படின்னு வருது. வந்து இதோட இந்த பாட்டை முடிக்கிறார். ஏற்கனவே சொன்ன விஷயம் தான் திருத்தி போய் எதுக்கு சொல்லிட்டு இருக்கான்னு வேண்டாம். இது நிகமன பாட்டு, முடிக்கிற பாட்டு. அதாவது நாடீர் அப்படின்னு முன்னாடி சொன்ன பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டுல சொன்ன விஷயம்தான். இருந்தா கூட இத்திருவாய் மொழியை நிகமிக்கிறது ஆகியால் அதை முடிக்கக்கூடியதாக கடைசியில சொல்லி முடிக்கிறார். பக்தி யோகத்தை சொல்லி முடிக்கிறார் அப்படின்னு சொல்றார். என்ன சொல்றார், திருமந்திரத்தை சொல்லி அழகிய மலர்களை கொண்டு அவன் திருவடிகளிலே பரிமாறி அவனை சிநேகயுக்தமாக நினையுங்கள் என்று பிரஸ்துதமான பக்தி யோகத்தை சொல்லி முடிக்கிறான். சுனைமின் மலரிட்டு நினைமின் நெடியானே என்று கொல்லியோ, புஷ்பத்தை சமர்ப்பிக்கணும்னு சொல்லச்சு. அதுக்கு முன்னாடி எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லணும்னு முதல்ல சொன்னிருக்கோ இல்லையா, அதையும் சேர்க்கிறார் இல்லையா வியாக்கியானத்தில். ஏன்னா இது முடிக்கிற ஸ்லோகத்துல எல்லாத்தையும் சொல்லணும். திருமந்திரத்தை சொல்லி முதல்ல அது, அப்புறம் அழகிய மலர்களை கொண்டு, சுனையில இருக்கக்கூடிய நல்ல புஷ்பங்களை கொண்டு, அவன் திருவடிகளிலே பெரிமாறி இட்டுங்கிறதுக்கு அர்த்தம், திருவடிகளிலே சேர்த்து. நினைமின் அப்படின்னா பக்தியோட நினைவுகள் அர்த்தம், அவனை சிநேகயுக்தமாக நினையுங்கள், பிரீத்தியோட பக்தியோட, அதுதான் பக்தின் பெயர். அதாவது என்ன கேட்டானா, பக்தி யோகத்துல முதலே சொன்னேன் இல்லையா, எத்தனையோ இதெல்லாம் இருந்தா கூட முக்கியமானது என்னன்னு கேட்டா தியானம் தான் முக்கியம். அந்த தியானம் விழிச்ச போதுதான் புஷ்பம் முதலானதெல்லாம் வரும். அதனால அந்த தியானத்தையே சொல்லி முடிக்கிற, நினைமின் அவனையே தியானம் பண்ணுங்கள், அவனை சிநேகயுக்தமாக நினையுங்கள் என்று. தியானம்னா கூட நாம செய்கிற தியானம் கூட உண்டு. இந்த பக்தி யோக தியானம் இருக்கட்டும், இப்ப சின்ன சின்ன விஷயம் தான் சொல்லிட்டு இருக்கேன். நாமளே கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து ஆத்துல திருமால் சன்னதி முன்னாடி விளக்கு ஏற்றிட்டு உட்காந்து எம்பெருமானை தியானிச்சுன்னு உட்காந்து சொன்னாங்க, எப்படி எல்லாம் ஆழ்வார் சொல்றார் அப்படி அப்படி எல்லாம் பண்ணால் வினை வல் இருள் என்னும் முனைகள் வெறுவி போம். பாபங்கள் அஜ்ஞானங்கள் வல் இருள் அப்படின்னா வலிமையான இருள் தான் அஜ்ஞானத்தை சொல்ற. இதெல்லாம் கூட்டம் கூட்டமா வருங்கிற, பாபத்தினாலே அஜ்ஞானம் வரும் இல்ல, அஜ்ஞானத்தினாலே பாபம் வரும், பாபத்தினாலே வாசனை வரும், வாசனையினாலே ருச்சி வரும் அப்படின்னு வரிசையா வந்துட்டு இருக்கும். ருச்சினாலே அஜ்ஞானம் வரும் மறுபடியும். அதாவது அஜ்ஞானத்தினாலே பாபம் வரும், பாபத்தினாலே வாசனை வரும்னா அந்த பாபத்தை பண்ணிட்டோம்னா அதே அதுல வாசனைனா அதனுடைய எஃபெக்ட் ஒண்ணு மனசு உள்ள இருக்கும். அப்புறம் அதனாலே ருச்சி வரும்னா மறுபடியும் பாபம் செய்யறதுக்கு ஆசை வரும். திருப்பி திருப்பி இதே மாதிரி பண்ணலாமே, பாபத்துக்கு அந்த சுபம் உண்டு. பண்ணா பண்ணி முடிச்சுட்டோம், அதோட விட்டுட்டோம், ஐயோ தப்புன்னு விட மாட்டோம், திருப்பி திருப்பி அதே பண்ணிட்டு இருக்கும். மறுபடியும் மீண்டும் மீண்டும் வந்து இதெல்லாம் கூட்டம் கூட்டமா வருது. இதெல்லாம் அந்த கூட்டங்கள் எல்லாம் வெறுவி போம், பயந்து ஓடி போயிடும்னு அர்த்தம். பயந்து ஓடி போயிடும். என்ன பண்ணணும் கேட்டா, சுனை நன் மலரிட்டு நினைவின் நெடியானே. இங்க எம்பெருமானை நெடியானேன்னு சொல்ற, நீண்ட காலம் இருந்து நம்மை அனுகிரகிக்க கூடியவன், தீர்க்க பந்துன்னு சாட்சாசம் அர்த்தம் சாதிச்சிருக்க. நீங்கள் ஒரு கால் நினைத்தால் பின்னை யாவற்காலமும் வரவாதே, உங்களை நினைத்தபடியே இருக்கும் சுபாவனானவனே. ஒரு தடவை நாம நினைச்சிட்டோம்னா அவன் கடைசி வரைக்கும் அவன் மறக்க மாட்டான். இவன் ஒரு தடவை நினைத்தானே அதே நினைச்சுட்டு இருப்பான். அப்படிப்பட்ட நெடியவன், தீர்க்க பந்துவாக இருக்கக்கூடியவன், அவனை பிரீத்தி யுக்தமாக தியானம் பண்ணுங்கள், நினையுங்கள், நினைமின் பிரீத்தி பூர்வமாக தியானம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ற. வினைவல் இருள் என்னும் அஜ்ஞான அந்நிதா ஜான விபரீத ஜானங்கள்னு, இந்த இருட்டிலேயே அஜ்ஞானம் மாத்திரம் இல்லை, அஜ்ஞானம்னா தெரியாதுன்னு அர்த்தம், அந்நிதா ஜானம்னா மாறி தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம், விபரீத ஜானம்னா விபரீதமாவே தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். தப்பா தெரிஞ்சு மாத்திரம் இல்லாமல் எது தெரியக்கூடாதோ அது தெரிஞ்சிருக்கும். எந்த அர்த்தம் அடியோட தெரியக்கூடாதோ அந்த அர்த்தம் தெரிஞ்சுதான் விபரீத ஜானம் தெரியும் என்று சொல்லப்படியான கர்ம அவித்யா வாசனா ருச்சி பிரகிருதி சம்பந்தங்கள், அதனாலே கர்மத்தினாலே வரக்கூடிய சரீர சம்பந்தம், இதெல்லாம் இந்த கூட்டங்கள் எல்லாம் போகும், வெறுவி போகும். பீதர் ஓடி போடுமா போலே, அதிசீக்கிரமாக பயந்து ஓடி போகும்னு அர்த்தம். அதனால் சுனை நன் மலர் இட்டு நல்ல குளத்துல இருக்கக்கூடிய நல்ல வாசனை இருக்கக்கூடிய புஷ்பங்களை சமர்ப்பித்து நெடியானேங்கிறதுக்கு தான் அர்த்தம். நெடியானேங்கிறது நெடியானேங்கிற அர்த்தத்தில் வச்சுக்கணும். நம்ம
நம்மை என்றென்றைக்கும் மறக்காமல் நீண்டவனாக இருப்பவனை நீங்கள் சிநேகயுக்தமாக பிரீத்திபூர்வகமாக நினையுங்கள் தியானம் பண்ணுங்கள் அப்படின்னா அவனை ஸ்நேகயுக்தமாக நினையுங்கள் என்று பிரஸ்துதமான பக்தி யோகத்தை சொல்லி முடிக்கிறார் அப்படியே ஆரம்பிச்ச பக்தி யோகம் அதை அழகாக சொல்லி முடிக்கிறார் அடுத்து 11வது பாட்டு அது பலசுரு 10வது பாட்டு பார்க்கலாம் வினைவல் இருள் என்னும் முனைகள் வெறுவி போம் சுனை நன்மலரிட்டு நினைமின் நெடியானே நெடியார் அருள் சூடும் படியான் சடகோபன் நொடி 1010 அடியார்க்கு அருள் பேரே நெடியான் அருள் சூடும் தீர்க்கபந்துவாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவுருளை சூடக்கூடியபடியான சடகோபன் அருள் சூடும் படியான் அருள் சூடும்படி இருக்கிறவன் அருள் சூடுறதுக்கு ஏற்றதா இருக்க அந்த சுபாவத்தோடு இருக்கிறவன் சடகோபன் நம்மாழ்வார் அவருடைய நொடி 1010 நொடினா அவர் அருள் செய்த வார்த்தைன்னு அர்த்தம் அந்த வார்த்தை 1000 இப்பத்து இருக்கு இந்த பத்துமே அடியாருக்கு அருள் பேரே இது அடியார்களுக்கு எப்பொழுதுமே ஒரு அருள் பேராக இருக்கும் அப்படின்னு அருள் பேரு அப்படின்னா அருள் பெறுதல் அர்த்தம் கிருபை பெறுதல் பரமபுருஷனுடைய கிருபை பெறுதல் அப்படிங்கிறது தான் இந்த பத்து அதான் இந்த பத்து நம்ம சேவிச்சோம்னா எம்பெருமானுடைய கிருபையை பெறலாம் அப்படின்னு சொல்லச்ச அதையே இந்த பத்து தான் எம்பெருமானுடைய கிருபையை பெறுதல்ங்கிறது இந்த பத்து தான் அப்படின்னு சொல்றேன் எப்பவுமே இதெல்லாம் எப்படின்னு கேட்டாங்கன்னா காரண காரியோக அபேதோபச்சாரகம்னு ஒண்ணு சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல காரணம் காரியம் ரெண்டையும் ஒன்னாவே சொல்றது அப்படின்னு ஒரு வழக்கம் உண்டு அப்படின்னு அது மாதிரி இந்த பத்து பாட்டை அபியாசம் பண்றதுங்கிறது காரணம் பலன் என்ன அப்படின்னு கேட்டான்னா அருள் பேரு அருள் பெறுவார் அப்படிங்கிறது பலன் இந்த ரெண்டையும் சேர்த்து இந்த பத்து பாட்டு தான் எம்பெருமாண்டிய அருள் பேரு அப்படின்னு சொல்றது தேஜோவை கிரகம் மாதிரி நிறைய வேதத்துலாம் வரும் நெய் அப்படின்னா வீரியம்னா நெய் தான் அப்படின்னு வரும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நெய் சாப்பிட்டால் வீரியம் வரும்னு அர்த்தம் அது வீரியம்னா நெய் தான் வீரியம் அப்படின்லாம் சொல்ற அஞ்சம் அந்த மாதிரியாக சக்தி அப்படின்னாலே பால் தான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா பால் சாப்பிட்டா சக்தி வரும்னு அந்த மாதிரியாக இந்த திருவாய்மொழி தான் அருள் பேரு அருள் பெறுதல் அப்படிங்கிறதே இந்த திருவாய்மொழி தான் அப்படிங்கிற இதை அபியசித்த ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அருள் பேரு இந்த பத்தால் பரமபுருஷ கிருபா பிராப்தி அவசியம் பாவனி என்று வெஞ்சி பிக்கிக்காக ஹேது ஹேது மதோகோ ஐக்கியோபசார காரணத்தையும் காரியத்தையும் ஒன்னா உபசாரமாக சொல்றார் அப்படின்னு அர்த்தம் அதனாலே ஆழ்வார் தன்னை சொல்லும்போது நெடியான் அருள் சூடும் படியான் நெடியார் அருள் சூடும்படியாக இருக்கக்கூடியவன் அந்த ஆழ்வார் நமக்காக அருளி செய்த இந்த பத்து பாசுரத்தை சொன்னா ஆழ்வாருக்கு கிடைச்ச மாதிரி நமக்கும் அருள் சூட முடியும் அப்படின்னா இத்திருவாய் மொழிவல்லார் ஆழ்வாரை போலே நெடியார் அருள் சூடும்படியாவர் என்கிறார்னு அழகா சொல்ற ஆழ்வார் தன்னையும் அருள் சூடும்படின்னு சொல்லிட்டார் இந்த திருவாய்மொழி சொல்றவர்களுக்கும் அருள் பேரேன்னு சொல்லிட்டார் அப்ப என்ன அர்த்தம்னா தனக்கு சமமாக ஆயிடுவார்கள் ஆழ்வார் அருள் செய்த இந்த பத்து பாட்டை நாம் அபியசித்தால் ஆழ்வாருக்கு என்ன அருள் கிடைச்சதோ அந்த மாதிரியான அருள் நமக்கும் கிடைக்கும் அந்த பெருமை இந்த பத்து பாசுரத்துக்கு உண்டு அப்படிங்கிறது இதனுடைய தாத்பரியம் இத்திருவாய் மணிவல்ல ஆழ்வாரை போலே நெடியான் அருள் சூடும்படி அவர் அந்த மாதிரி ஆகிவிடுவார் நெடியான் அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி தீர்க்க காலம் நம்ம கிட்ட அனுகிரகம் பண்ணக்கூடியவர் அவனுடைய அருள் சூடும்படியாக இருக்கக்கூடியவர் அருள் சூடும் அருள் பெறுவார் தான் நமக்கு சொல்ற அங்க ஆழ்வார்க்கு அருள் சூடும்படி அப்படிங்கிற அதாவது எம்பெருமானுடைய அருள் அப்படிங்கிறத நம்ம சிரசால வகிக்கணும் பெருமாள் ஏதாவது கொடுத்தா வச்சுக்கோங்க பட்டு வாங்கி போட்டுன்ற கூடாது அதை நாம என்ன பண்ணுவோம் புஷ்பமோ பிரசாதமோ ஏதாவது கிடைச்சா கையில வாங்கி கண்ணில் ஒத்திண்டு சிரஸ்ல வச்சுண்டு இப்படிதான் பண்ணுவோம் இல்லையா கை கூப்பி தலைக்கு மேல கை கூப்பி வச்சுண்டு அதான் சூடும்படின்னு தலைக்கு மேல வச்சுக்கணும் புஷ்பாதிகளை சிரசா வகித்து கொண்டு அனுபவிக்குமா போலே நெருதிசே போக்கியமாக அனுபவிக்கும் சுபாவர் எம்பெருமானுடைய கருணை நமக்கு இந்த லோகத்திலேயே எம்பெருமான் கருணை பண்ற எத்தனையோ விஷயங்கள்லாம் எம்பெருமான் கருணை பண்றான்னு தெரியுது பெருமாள் தான் இதை நடத்தி வைக்கிறேன்னு சொல்றோம் அந்த கருணையை நம்ம கம்பீரமா சொல்லாமல் அதை நினைக்கும் போதே அதை நம்ம சிரசால வகிக்கும்படியாக எப்படியெல்லாம் பெருமான் அனுகிரகம் பண்ணியிருக்கான்னு அந்த மாதிரி ஒரு கௌரவ உத்தியோட கூட நம்ம இருக்கணும் அப்படிங்கிற அர்த்தம் உள்ளுக்குள்ள இருக்கு அருள் சூடும்படியாக இருக்கணும் நம்ம அப்படி இருந்தவர் நம்ம ஆழ்வார் அப்படின்னு நிறத்திசைய போக்கியமாக அனுபவிக்கும் சிரஸ்ல புஷ்பத்தை வச்சிருந்தா இப்படி அவ தலையினாலே வச்சுக்கிறாளோ அந்த மாதிரியாக எம்பெருமானுடைய அருள் எது கிடைக்கிறதோ அதை தலையாலே தாங்க வேண்டும் சுவாமி தேசிகனுக்கு வந்து ஒரு ஓலை கொடுத்துருந்துச்சான் ஒரு ஸ்ரீரங்கத்திலேருந்து உடனடியாக ஸ்ரீரங்கம் கிளம்பி வர வேண்டியதுன்னு சொல்லி
அந்த ஓலையை தன்னுடைய சிரஸ்ல வச்சிருந்து கொண்டாடினார் அப்படின்னு ஒரு வைபவத்துல அந்த மாதிரி இருக்க ஆழ்வார் நொடி நொடினா அவருடைய வார்த்தைன்னு அர்த்தம் தமிழ் வார்த்தையில நொடி என்று உக்திக்கு பேர்னு சொல்ற நொடி ஆயிரத்தி பத்து அடியாருக்கு இந்த அப்பத்தை யார் சொல்லும் வைஷ்ணவர்கள் யாரோ அவர்களுக்கு அருள் பேரு அப்படிங்கறத பார்த்தோம் நெடியான் அருள் சூடும் படியான் சடகோபன் நொடி ஆயிரத்தி பத்து அடியார்க்கு அருள் பேரே நாம் நாம் சங்கீர்த்தனேன ஸ்வபரிபிரடதையா பாவநாதோனு வேலம் சம்ஸ்மிருத்தியா புஷ்பதான அஜ்ஜயன நிவஜனைஹி ஸ்தோத்திர நிருத்தாதிகிருத்தியைஹி தர்மைர் வர்ணாசிரமோக்தைஹி பகுவித பஜன பிரக்ரியோ தீர்க்க பந்துஹு ஸ்ரீமான் நாராயணச்சே தியகதையது அகில பிராமிட பிரம்மதரிசி இங்க ஆழ்வார் இந்த பாட்டுல என்ன சொல்றாருன்னா பகுவித பஜன பிரக்ரியா பல விதமாக எம்பெருமானை பஜனம் பண்ண முடியும் பக்தியோகம் பண்ண முடியும்னு அதுலதான் நாம பார்த்தோம் நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு ஒண்ணு அந்த மாதிரியாக மந்திர ஜபம் அப்படின்னு ஒண்ணு எம்பெருமானை நினைத்தல்னு ஒண்ணு புஷ்பம் சமர்ப்பித்தல் அப்படின்னு ஒண்ணு திருநாமத்தை ஓதுதல் அப்படின்னு ஒண்ணு திருநாமத்தை சொல்லுதல் அப்படின்னு ஒண்ணு இப்படி எல்லாம் பரிசா பார்த்தோம் இல்லையா இங்க ஆழ்வார் சொன்னதெல்லாம் உபலட்சணம் என்னென்ன பாட்டுல என்னென்ன சொன்னாங்கிறது இருக்கட்டும் இத்தனையும் சொல்றக்காரு நமக்கு தெரியுது இதை உபலட்சணமாக வைத்துக்கொண்டு இன்னும் கூட சிலதெல்லாம் எடுத்துக்கணும் நம்ம அதையெல்லாம் இந்த ஸ்லோகத்துல நாம் நாம் சங்கீர்த்தனேன இங்க இன்னும் திருநாமம் சொல்லி நாம சங்கீர்த்தனம் ஸ்வபரிபிரடதையா பாவநாதா எம்பெருமானே சுவாமி அப்படின்னு அவனை சுவாமியாக நினைத்து கொண்டிருத்தல் பாவித்தல் அப்படின்னு அர்த்தம் அணுவேலம் சம்ஸ்மிருத்தியா எல்லா வேலையுமே எம்பெருமானையே நினைத்து கொண்டிருத்தல் புஷ்பதான புஷ்பத்தை சமர்ப்பித்தல் அத்தியன வேதாத்தியனம் போல திருநாமத்தை விடாமல் திருப்பி திருப்பி ஒருத்தர் சொல்ல திருப்பி திருப்பி சொல்லுதல் நிவச்சன அந்த இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுத்தல் அதாவது அதான் இந்த ஸ்லோகத்துல என்ன விஷயம் கேட்டா ஆழ்வார் சொன்னதை உதாரணமா வச்சுன்னா இன்னும் சொல்ல சொல்ற ஆழ்வார் வந்து திருநாமத்தை ஓதுவார்னு சொல்றபடினால யாராவது சொல்ல திருப்பி சொல்றார் அப்படின்னா இப்ப யாராவது சொல்ற திருப்பி சொல்றவாளுக்கு இந்த பலம்னா அப்ப முதல்ல சொல்றவாளுக்கு அந்த பலன் இருக்கும் இருக்காதா முதல்ல சொல்லி கொடுக்குறவா இல்லையா அவளுக்கும் பலன் உண்டோ இல்லையா அதுதான் இப்ப நீ வச்சன சொல்லி கொடுக்குறவா அத்தியனம் மாதிரியாக அத்தியனத்திலேயே இந்த பிரவச்சனம் அப்படின்னு உண்டு சுவாத்தியாய பிரவச்சனாபியான் பிரமதி தவ்யம் அப்படின்னு வரும் சுவாத்தியாயன்னா இவன் சொல்லி கொள்ளுதல் பிரவச்சனம்னா அதை சொல்லி கொடுத்தல் சொல்லி கொள்றவாளுக்கு என்ன பலனோ அந்த மாதிரி சொல்லி கொடுக்குறவாளுக்கும் அந்த பலன் இருக்கும் இல்லையோ அதனால இந்த இடத்துல அந்த திருநாமத்தை நீங்கள் ஓத வல்லீரேன்னு சொல்லும் போது யாராவது சொன்னா திருப்பி சொல்ல முடியுமானால் அப்படின்னு சொன்னா திருப்பி சொல்றவாளுக்கு பலன் உண்டுன்னா அப்ப முதல்ல சொல்றவாளுக்கும் பலன் உண்டு அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கிறது இல்லையா அதனால அதையும் சேர்த்து இங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிற அப்புறம் ஸ்தோத்திர நிருத்தாதி கிருத்தியைஹி இப்ப எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்றதுங்கிற அப்படின்னால அதே மாதிரி இன்னும் எல்லாத்தையும் உபலட்சணம் ஸ்தோத்திரம் செய்தல் நிறுத்தம்னா நர்த்தனம் ஆடுதல் அப்படின்னு பாடவல்லீரேல் அப்படிங்கிற மாதிரி ஆடவல்லீரேல் இன்னொருத்தையும் ஆழ்வாரே சொல்றிருக்க எம்பெருமானை குறித்து எழுந்தும் பறந்தும் குனிந்தாடின்னு ஒரு அந்த மாதிரி எல்லாம் ஆடுதல் அதுவும் உண்டு இங்க ஒரு ஆதிபதம் வேறு இருக்கு பாடுதல் ஆடுதல் பிரதட்சிணங்கள் பிரணாமங்கள் அஞ்சலி எல்லாம் ஆழ்வாரே சொல்றாரு இல்லையா அதெல்லாம் தர்மயர் வர்ணாசிரமோக்தைஹி முக்கியமான ஒண்ணு அது தேசியம்தான் அழகா சொல்ல முடியும் வர்ணாசிரம தர்மங்கள் இங்க ஆதிபதத்தினால் அதையும் எடுத்துக்கணும் ஆழ்வார் சொன்னதுல பக்தி யோகத்துல அதுவும் செய்து தர்மயர் வர்ணாசிரமானாம் திரையவிதம் அகத்தையத்துன்னு தத்துவம் விட்டாகலாம் கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் எது பண்ணாலும் வர்ணாசிரம தர்மத்தை உடக்கக்கூடாது இத்தபடி சந்தியாவந்தனங்கள் அந்த மாதிரி அதனால பக்தி யோகத்துல அதுவும் சேர்ந்தது தர்மயர் வர்ணாசிரமோக்தைஹி இப்படி பல விதங்கள்னாலே பகுவித பஜன பிரக்ரியா பக்தி யோகம் அப்படின்னா நாம நித்தியம் செய்யக்கூடிய அனுஷ்டானங்கள் சந்தியாவந்தனம் முதலான அனுஷ்டானங்கள் அது மட்டும் இல்லாமல் ஸ்திரீகளுக்குரிய மந்திர ஜபம் முதலான அனுஷ்டானங்கள் அது மட்டும் இல்லாமல் நாம பெருமாளுக்கு செய்யக்கூடிய தலிகை முதலான அனுஷ்டானங்கள் திருவாராதனம் முதலான அனுஷ்டானங்கள் எல்லாமே பகுவித பஜன பிரக்ரியா இது எல்லாமே பக்தி யோகத்தின் ஒரு வகை எல்லாமே ஏன்னா எல்லாம் பெருமாளை உத்தேசிச்சு இருந்து வச்சுக்கோங்க எல்லாம் பக்தி யோகத்தினுடைய வகையா தானே இருக்கு அதான் தர்மயர் வர்ணாசிரமோக்தைகின்னு சொல்லச்சா எல்லாத்தையும் கொண்டு வர்றார் சுவாமி தேசிகர் எம்பெருமானை உத்தேசித்து எது எது செய்யறோமோ
மொத்தம் எல்லாமே கைங்க தேசிய நிதிரை கூட கைங்கரியத்துல சேர்த்தின்னு சொன்னவர் கடைக்கு போய் சாமான் வாங்குறது கூட கைங்கரியத்துல சேர்த்தின்னு சொன்னவர் ஸ்தாபிச்சிருக்காரு அத ஏன்னா கடைக்கு போய் சாமான் வாங்குறது யாருக்காக அப்படின்னு கேட்டா பிரிவாட்ட கேட்டா என்ன பண்ணுவா என்ன கடைக்கு வந்தாங்களா என்ன அப்படின்னு கேட்டா நாளைக்கு திருவாராதனத்துக்கு அரிசி இல்லை அப்படின்வா அப்பிரிவா சொல்றது அழகா இருக்கும் அது நாளைக்கு சாப்பிடறதுக்கு அரிசி இல்லைன்னு சொல்ல மாட்டான் நாளைக்கு பெருமாள் திருவாராதனத்துக்கு அரிசி இல்லை அதை போய் வாங்கிட்டு வரணும் அப்படின்வா அதுதான் பரம லட்சியம் நமக்கு அந்த மாதிரி சகலவுமே பக்தியோக பிரகாரத்துல சேரும் இப்போ தர்மைர் வர்ணாசிரமோக்தைஹி பகுவித பஜன பிரக்ரியாக தீர்க்க பந்து தீர்க்க பந்துன்னா அந்த நெடியாங்கிறதுக்கு அர்த்தம் நாம் எம்பெருமானை நாம் ஆசைத்தோ இல்லை எம்பெருமானுடைய திருநாமத்தை சொன்னால் அவன் என்னென்றும் நம்மை மறக்காமல் இருக்கிறான் அவனை நாம் ஒரு தர்மம் நினைத்தால் அவன் என்றென்றும் மறக்காமல் இருக்கக்கூடிய தீர்க்க பந்துவானவன் ஸ்ரீமான் நாராயணஸ்ட ஸ்ரீமான் அப்படிங்கிற மாதவனுடைய அர்த்தம் நாராயணன் அப்படின்னு எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்ற ஸ்ரீமான் நாராயணச்சேதி அகதையது இப்படியாக எம்பெருமானுடைய ஆச்சரியமான கல்யாண குணத்தை இங்கே ஆழ்வார் அனுபவித்தார் அகில திராமிட பிரம்மதரிசி சகல திரமிடோபனிஷத்துன்னு சொல்லக்கூடிய திருவாய் மொழியை தரிசி வேதத்தை தரிசித்த மகர்ஷிகள் போல திருவாய் மொழியை தரிசித்த ஆழ்வார் நமக்காக இப்படியாக அருளி செய்கிறார் அப்படி ஆச்சரியமான ஒரு விஷயம் பார்த்தோம் சின்ன விஷயத்துல சின்ன பாசுரங்கள்ல ரொம்ப சுருக்கமாக பெரிய விஷயத்தை எளிதாக ஆழ்வார் சாதிச்சிருக்கார் அதுவும் இங்க சுவாமி தேசிகன் சொன்ன தர்மர் வர்ணாசிரமோக்தேகி பகுவித பஜன பிரக்ரியா அப்படிங்கிறது நம்ம என்னைக்குமே மறக்கக்கூடாத விஷயம் அருள் பெரிவாரடியாரதம் அடியநேர் காழியான் அருள் தருவான் அமைகின்றான் அது நமது விகிவையே இருள் தருமா ஞாலத்துள் இனிப்பிறவி யான் வேண்டேன் மருளொழி நீ மடனஞ்சே வாட்டாற்றான் அடிவணங்கே கொஞ்சம் கொஞ்சமாக மோட்சத்துக்கிட்ட வரப்போறார் ஆழ்வார் அடுத்து ஆறாம் திருவாய்மொழி அப்புறம் பார்க்கலாம் ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.